அப்துல் கலாம் சாரோட 84வது பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர் சேர்மேன் கரஸ்பாண்டன்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவரோட நினைவில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் இந்தியாக்காண்டி நிறைய தொண்டிகள் செஞ்சுருக்காங்க. அவரோட நினைவில் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ குவில்லிங்கில் 15,000 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணி எல்லா ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு இந்த அப்துல் கலாமோட போர்ட்ரேட் வரைபடம் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லா டிராயிங் மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து இது பண்ணுறதுக்கான தேவைகள்லாம் அவங்க தான் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டிராயிங் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவர் எளிமையாக வாழ்ந்த காரணத்தினால அவருக்கு நிறையா புகழ் கிடைச்சிருக்கு. அவர் நம்மளோட முன்னாள் பிரதமராக இருந்திருக்காரு. அவர் குழந்தைகளை மட்டுமே முழுமையாக நம்பினார். அவங்க தான் எதிர்காலத்தோட தூண்கள்னு சொன்னார். அதனால அவரோட ஆசைகளை நம்ம தான் நிறைவேற்றணும். என் பேர் என் பூமிக்கா. நான் 8th வேலம்மாள் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட். எங்கள் சார் பேர் ராஜ். நாங்கள் வந்து இதை செஞ்சுருக்கோம்னா நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். நான் 6,000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். பில்லிங் முழுக்க முழுக்க பில்லிங்கால் தான் செஞ்சுருக்கோம் நாங்கள் இதை. இதை செய்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல் வந்து இந்தமாரி ஒரு ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து ஹெச்எம் பிரின்சிபல் ஏஹெச்எம் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இவ்வளோ பெரிய எஃபர்ட் போடலன்னா இது கண்டிப்பாக நடந்திருக்காது. நாங்கள் வந்து இது செஞ்சதுக்கான முழு காரணமே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இதை வைக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் அப்துல் கலாம் வந்து ஒரு பெரிய